அப்பதான் பானிபூரி அப்படின்னால இந்த ஒரு வீடியோ தாங்க மைண்டுக்கே வருது. ஐம் வெரி சாரி மக்கள் இதை காட்டுறதுக்காக. ஆனா எனக்கும் பானிபூரினா கிரேஸுங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக் பானிபூரின்றது ட்ரெண்ட் ஆயிட்டே வருது. அது வடநாட்டு நண்பர்கள் போடாம நம்ம ஊர் அண்ணனே ஒருத்தர் போடுறாருங்க. நம்ம ஃபாலோவர்ஸுமே இந்த கடை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சோ ஆட்டோமேட்டிக் பானிபூரி பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இங்க நட்ஸ், பேஜோ, மயனேஸ், தயிர் பானிபூரி இருக்குங்க. நாங்க போகும்போது நட்ஸ் காலி ஆயிடுச்சு. சோ மிச்சம் எல்லாம் சேர்த்து ஒரு மிக்ஸா கொடுத்துருங்கன்னு சொன்னோம். மத்த கடை மாதிரி இல்லாம இவங்க ஃபில்லிங் ரொம்ப தாராளமா போட்டு தராங்க. மூணு வகையான ரசம் கொடுக்குறாங்க. புதினா, மல்லி, காரம் எல்லாத்தையும் எல்லாமே பேஜோ போட்டிருந்தாங்க. நாங்க ஃபர்ஸ்ட் புதினா ரசத்துல ட்ரை பண்ணி பார்த்தோம். பேஜோ ஃபிளேவர் உண்மையாவே பெஜாரா இருந்துச்சு. ஒரு அத்தை கடையில நீங்க முட்டை சாப்பிட்டிருக்கீங்களா அந்த ஃபீல கொடுக்குங்க இது. அடுத்து காரம் ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கு அது பெருசா காரம் மாதிரி தெரியல, நார்மலா தாங்க இருந்துச்சு. அண்ட் அந்த நார்மல் பானிபூரிக்கு மல்லி ரசத்தை போட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்க. கார ரசத்தோட இதான் உண்மையாவே காரமா இருந்தது. மைனஸ் பூரிக்கு நூத்துக்கு நூறு மார்க்குங்க. ஏன்னா தட்டால் அடியா இருக்கும் இது. கடை பேரு பானிபூரி கடை தான. கடைக்கு பேரு இல்ல, பேரு வைக்கலையாமா. சிவா ஆட்டோமேட்டிக் பானிபூரி. நம்ம சொன்னதுக்கு அப்புறம் சிவா ஆட்டோமேட்டிக் பானிபூரி ஸ்டாலாவே மாறிடுச்சு. பர்மனன்ட் லொகேஷன் எல்லாம் கிடையாது. தில்லைநகர் சைடு போனீங்கன்னா கண்டிப்பா